So yeah guys, this is JBR from JBR Reviews. I am back with another video. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போன வருஷம் இதே நாளில் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லலாம். ஆமாம், பார்த்துட்டு வந்தோம். அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன். ஸோ நான் என்ன நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி எந்த விஷயம்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். என்ன விஷயம்னா, அத்திவரதர் ஒரு 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த ஈவெண்ட் நடக்கும். இந்த ஈவெண்ட் அத்திவரதர் எடுத்து வெளியே வைப்பாங்க காஞ்சிபுரத்தில். அந்த ஈவெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன். ஈவெண்ட் கரெக்டான வாத்தியான்னு தெரியல. அந்த ஈவெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த ஈவெண்ட்டில் நடந்த ஒரு காமெடியான விஷயம், நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், இதை பற்றிலாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இப்போது 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த விஷயம் வருது. இந்த 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரதா, சரி கண்டிப்பாக போய் எல்லாருமே பார்த்துடணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். சரி கண்டிப்பாக போய் பார்த்தோம். பார்த்தோன்னே செம ஒரு அன்னி நாள் ஃபுல்லாமே செம ஜாலியாக தான் இருந்தது. அதுதான் இந்த நீங்களும் இதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 2059 நடக்கும். அப்போ எனக்கு 59 வயசு இருக்கும், 58 வயசு இருக்கும் அந்த டைமில். எனக்கு இதை டாக்குமெண்ட்ரி பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு, இப்போது டாக்குமெண்ட்ரிலாம் பண்ணிகிட்ருக்கேன்ல என்னோடய இது பற்றி, அது மாதிரி சரி இதையும் டாக்குமெண்ட்ரி பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ நான் அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அண்ட் கைஸ், ஃபஸ்ட்டு ஒரு July 1st போன வருஷம் இதே டைமுக்கு அத்திவரதர் எடுத்து வெளியே வச்சாங்க. அந்த டைமில் நாங்கள் சரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி July 6 இன்றைக்கி போன வருஷம் July 6 நாங்கள் போனது. அதுக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், இது மாதிரி போகலாண்டா எடுத்து வச்சுருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாமே நாங்கள் எப்போவுமே பேசுறது வந்து எப்பவுமே நடக்காது, டக்குனி அவனாச்சும் வந்து பாலா போகலாம் அப்படின்றோம். அப்போ தான் நாங்கள் கிளம்பவே, சரி அதே மாதிரி ஃபஸ்ட்டு சாட்டர்டே வந்தது, ஃபஸ்ட்டு சாட்டர்டேவே நாங்கள் கிளம்பலான்னு முடிவு பண்ணோம். சரி கிளம்பினோம். நாங்கள் யார் யார் போனோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நானும் என் ஃப்ரெண்டு திவாகர், கோகுல்ராஜ், திராவிட செல்வன், ரிஷி, நாங்கள் ஒரு 5 பேர் போனோம். அதுக்கப்புறம் திவாகருக்கு ஒரு சில அவங்களோட ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாங்க. எந்த ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஹவுஸ். என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு இங்கேருந்து ஒரு 9 மணிக்கு கிளம்பியிருப்போம். இங்கேருந்து காஞ்சிபுரம் வந்து ஒரு 45 மினிட்ஸ். சரி 9 மணிக்கு 9:30 பொறுமையாக தான் போயிட்டு இருந்தோம். நாங்கள் போகிறதுக்குள்ளே எப்படியோ ஒரு டைம் 10 ஆகிடுச்சு. 10 ஆகிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த அத்திவரதர் கோயில் இருக்கும்ல, அந்த அண்ணா நம்மளோட சிஎன் அண்ணாதுரை இருக்கார்ல, அவரோட வீட்டு அந்த தெரு ஃபுல்லாக அந்த தெரு இங்கேருந்து ஒரு அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த இது வரைக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். அது ஃபுல்லாக லைன் நின்றுட்டு இருந்தது. நாங்கள் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம், எப்படா இந்த லைனில் போகிறது. கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு 20,000-30,000 பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக 20,000-30,000 பேர் இருப்பாங்க. நாங்கள் என்னடா பண்ணுவோம், இப்படி இவ்வளோ பெரிய லைன் இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கண்டிப்பாக எங்களால் வழி இல்லை. நாங்கள் வந்து போலீஸ்காரங்க கிட்டே கேட்டு உள்ளே போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாலாம் இருந்தோம். அதாவது அந்த 30,000 பேர் உள்ளே போய் ஜாயின் ஆகிற இடத்துல உள்ளே போயிடலாம் போலீஸ்காரங்களை கேட்டு அப்படி இப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். பட் எதுவுமே நடக்கலை. போலீஸ்காரங்களும் எங்களை உள்ளே நாங்களும் ஒரு 1.5 மணி நேரமாக அங்கேயே திரிஞ்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இப்படியே திரிஞ்சிட்ருக்கோம். வழி இல்லை, எப்படி உள்ளே போகிறதுன்னு அப்படின்ற ஒரு யோசனையில். ஒரு பக்கம் லைன் வந்து பெருசாகிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் எப்படி போகிறதுன்னு தெரில. டக்குன்னு இந்த கோகுல்ராஜோ ரிஷியும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மைண்ட் ஃபக் ஆகிடுச்சு. என்ன பண்ணாங்கன்னா, அவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி ஒரு வழி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அண்ணாவோட வீடு இருக்க தெருவுக்கில் அந்த தெருவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டானுங்க. ஸ்ட்ரெயிட்டாக இவனுங்க எங்கே போகிறானுங்க, சரி போயிட்டானுங்க. இவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், நான் அப்புறம் சொல்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தேடிட்டுருவோம் லைன் இருக்கான்ட்டு. உள்ளேருந்து கோகுல்ராஜ் ஃபோன் பண்ணுறான், டேய் நாங்கள் உள்ளே போயிட்டோண்டா, நீ நான் சொல்கிற வழியாக உள்ளே வாடா அப்படின்னா. என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சந்து இருக்குது, அங்கே அதுக்கும் இப்போ ஒரு கோயில் எடுத்ததுதான் 3 வழி இருக்குது, அந்த 3 வழியாகவே வராங்க மக்கள் தான். இவன் என்ன பண்ணுறான், ஒரு சந்து வழியாக போயிட்டு கோயிலுக்கு டைரெக்டாக போய் என்டர் ஆகிட்டான். ஒரு போலீஸ்காரங்க கிட்ட கேட்டு என்டர் ஆகிட்டான். நாங்கள் பாட்டு நானு திவாகர், திவாகரோட ஃபேமிலி இவங்கெல்லாம் வெளியே நின்றுட்டுருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். டக்குன்னு இவன் ஃபோன் பண்ணோடனே சரி நாங்கள் அங்கே போனோம். அங்கே போனால் அவங்க அலோவ் பண்ணுறேன். அலோவ் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பாட்டு பேசிகிட்டு இருந்தோம் அந்த அக்கான்னு நினைக்கிறேன், ஒரு போலீஸ்கார் அக்கா, அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். பேசி நாங்கள் எப்படியோ உள்ளே போயிட்டோம் டேரெக்டாக. எங்கள் 30,000 பேர் லைனில் நின்றுட்டுருக்காங்க, அந்த 30,000 பேர் லைனில் நிற்காமல் நாங்கள் பாட்டு ஈஸியாக உள்ளே போயிட்டோம்.
ஒரு சம ஃபீலிங். நம்ம வெயிட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் சாமி பார்க்குறதுக்கு 8 மணி நேரம் இருக்கோம் அந்த லைனில் நின்று சாமி பார்த்துருந்தோம். அதனால் நாங்கள் ஈஸியாக உள்ளே போயிட்டோம் கோகுல்ராஜ் ரிஷியாவில். சரி, உள்ளே போனவங்க டைரெக்டாக சீக்கிரமாக எல்லாமே ஜாலியாக உள்ளே போய்டும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. யோசிச்சு பாருங்கள், ஒரு 30,000 பேர் இருக்காங்க, நாங்கள் மட்டும் ஈஸியாக உள்ளே போனோன்னா அது ஒரு செமையாக இருந்தது. ஒரு விவிஐபி மாதிரி இப்போ வந்து ஒரு கலெக்டர்லாம் வந்தாங்க, கலெக்டர்லாம் வந்து டைரெக்டாக அலோவ் பண்ணிட்டாங்க, அது மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். நாங்கள் பாட்டும் போயிட்டோம், டைரெக்டாக உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு டைரெக்டாக சாமி பார்த்துட்டு ஒரு 1 ஹவர் ஆகிருக்கும். நாங்கள் உள்ளே நாங்கள் போகும்போது இன்னும் ஈஸியாக இருந்தது உள்ளே போக, அந்த லைன்லாம் கட்டெல்லாம் போடாமல் நிறைய ஈஸியாக இருந்தது. ஸோ நாங்கள் பாட்டு ஈஸியாக போயிட்டு ஒரு 1 ஹவரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 ஹவரில் பார்த்துட்டு வந்துட்டோம், வெளியே வந்துட்டோம் நாங்கள் எல்லாருமே. ஐ மீன் எங்கள் கேங்கு ஒரு 18 வயசு இவங்க மட்டும். நான் இன்றைக்கி ஒழுங்காக ஃபோட்டோஸ் எடுக்கல, ஏன்னா சமாஜனம் ஃபோனை எடுத்தால் எங்கேயாச்சும் தொலைஞ்சிரும் இது மாதிரி விஷயம்லாம் இருந்தது. ஸோ நாங்கள் அவ்வளோவா ஃபோட்டோஸ் எடுக்கல. ஃபோட்டோஸ் எடுக்காமல் நாங்கள் சும்மா கோயிலுக்குள்ளே போகும்போதே ஒரு சாமி ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம், அவ்வளோதான். மற்றபடி எங்கேயுமே நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கல, ஏன்னா செம டயர்ட் வேறு. நாங்கள் வந்து இத்தனைக்கும் நாங்கள் ஈஸியாக தான் போனோம், ஆனால் செம டயர்டாக இருந்தது எங்களுக்கு. ஸோ நாங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எதுவுமே எடுக்கல. வர வேலை வேறு, போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம், இது மாதிரி நிறைய விஷயம்லாம் இருந்தது. நீங்கள் ஃபுல்லாகவே டே ஃபுல்லாகவே ஒரு ஃபன்னாக தான் போகுது போயிருந்தது. ஸோ காய்ஸ், இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டோ இல்லை இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க, உங்கள் ஃபேமிலி கூட போங்க, ஏன்னா இதெல்லாமே தான் ஒரு மெமரிஸாக, சூப்பர் மெமரிஸாக இருக்கும். அண்ட் இது மாதிரி ஒரு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம், இது மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஸோ நான் அதை பற்றிலாமே இனிமேட்டு அடுத்த வர வீடியோஸில் வரும். ஸோ வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் த வீடியோ காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2JBR ரிவ்யூஸ்.